அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமான் நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை சையதுனா அபு மூசல் அஷ்ஆரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நம்பிக்கையான ஒரு முஸ்லிமான பொருளாளர் எந்த ஒரு பணிக்காக அவர் அமர்த்தப்பட்டாரோ அதை அவர் நல்ல முறையில் செயல்படுத்தினால், அவர் யாருக்கு வழங்கும்படி கட்டளையிடப்படுகிறாரோ அவருக்கு அதனை மனநிறைவாகவும் தூய்மையாகவும் முழுமையாகவும் வழங்குகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த செயலின் காரணமாக இவரும் தர்மம் செய்தவர்களில் ஒருவராக கருதப்படுவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆதாரம் ஸஹீஹ் புகாரி, ஹதீஸ் எண் 438 மற்றும் ஸஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எண் 1023. அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பொருளாதாரத்தினுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் அதை விநியோகிக்கக்கூடிய பொருளாளராக ஒரு மனிதரை நியமித்திருக்கிறார், மேனேஜர் என்று சொல்லப்படக்கூடிய அதற்கான பொருளாளர். இந்த நிலையில் கூலி கொடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அந்த மேனேஜர் என்று சொல்லப்படக்கூடியவர் கொடுக்கப்படக்கூடிய கூலியை குறைத்து கொடுப்பாரேயானால் அது மிகப்பெரிய குற்றம். அதே சமயத்தில் கொடுக்கப்படக்கூடிய கூலியாக இருந்தாலும் அல்லது ஊக்கத்தொகைகளாக இருந்தாலும் அந்த தொகைகளை மனநிறைவோடு, அவர் சொல்லிவிட்டார் எனவே கொடுக்கிறோம் என்ற நிலையிலே மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் எந்த விதமான மோசடியும் இல்லாமல் கொடுப்பாரேயானால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவர் தன்னுடைய சொந்த பொருளிலிருந்து செலவு செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அப்படிப்பட்ட அற்புதமான நன்மைகளை அவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்ற கருத்தை தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த இடத்திலே மற்றொரு ஹதீஸை சொல்லுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற கிரந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அன்ஃபக்கத்தில் மர்அத்து மின் தஆமி பைத்திஹா, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவிலிருந்து ஒரு பெண் செலவு செய்தாலேயானால், யாராவது ஏழைகளுக்கு எந்த விதமான மோசடியும் இல்லாமல் கைர முஃப்சிதத்தின் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், அதாவது வீணான வழியில் இல்லாமல் நியாயமான முறையிலே செலவு செய்வாலேயானால், கானலஹா அஜுருஹா பிமா அன்ஃபக்கத் வலி ஜௌஜிஹா அஜுருஹு பிமக்தசப, அவள் செலவு செய்த அளவுக்கு அவளுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே போல அந்த சம்பாத்தியத்திற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த கணவருக்கும் அந்த கூலி எந்த விதமான குறைவும் இல்லாமல் கிடைக்கும். வலில் ஹாசினி மிசுலுதாலிக், அதே போல அந்த பொருளுக்கு யார் பொறுப்பாளியாக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அத்தகைய வேலைக்காரருக்கும் அதற்கான கூலி நிறைவாக கிடைக்கும். வலாயன் குசு பாலுஹும் வலாயுன் கொசு பாலுஹும் மின் அஜிரி பாலின் ஷெய்யா, அவர்களிலே யாரும் யாருடைய கூலியிலிருந்தும் குறைக்கப்பட மாட்டார்கள், மூவரும் பரிபூரணமாக முழுமையான நற்கூலிகள் வழங்கப்படுவார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அன்பு சொந்தங்களே, இதே மாதிரியான இன்னொரு ஹதீஸ் தர்ஹீப் தர்ஹீப் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தர்மத்திலே மூன்று நபர்களுக்கு நற்கூலி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒன்று அந்த பொருளுக்கு சொந்தக்காரராக யார் இருக்கிறாரோ அந்த எஜமானருக்கு கிடைக்கும், இரண்டாவது அந்த பொருளை கொடுக்கலாம் என்று சம்மதம் தெரிவித்த மனைவிக்கு கிடைக்கும், மூன்றாவதாக அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் ஏழையின் கையிலே சேர்த்தாரே அந்த ஏழை, அதாவது அந்த வேலைக்காரருக்கு அந்த ஊழியருக்கு அந்த நற்கூலி கிடைக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள். இந்த இடத்தில் வேலைக்காரரை மறக்காமல் அல்லாஹ் இந்த நற்கூலியை வழங்குறானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அன்பு சொந்தங்களே, பொறுப்புகள் இன்று மோசடிக்கு உள்ளாக்கப்படுகின்றன என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். முதலாளி ஏற்றுக்கொண்டாலும் அந்த பொருளுக்கு யார் பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் மோசடியிலே ஈடுபடுவதை இன்றைக்கு பலவிதமான தொழில்துறைகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்கான பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறார்களோ அதை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா நாம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளிலும் நியாயமான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய நல்ல அருளை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.